ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஹர்ஷவர்தன் பேசுறேன். சுமார் ஒரு 1.5 வருடத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட சொல்லணும்னா 2019 அக்டோபர் மாதம் என்பது இருக்கும். அப்பொழுது ஒரு தாய் தந்தை இரண்டு பேர் வந்து என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில விஷயங்களை வந்து பரிமாறிக்கொண்டார்கள். அவங்க என்ன விஷயத்த சொன்னாங்கன்னா, என்னுடைய மகனுக்கு வயது தற்போதைய வயது வந்து 25 கிட்டத்தட்ட என்பது இருக்கும் அப்படின்ற அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நல்ல வசதி வாய்ப்புலாம் நல்லா இருக்குது, ஆனால் எதிரிகளும் அந்த வசதி வாய்ப்பின் மூலமாக தொழில் விளாச்சியின் மூலமாக எதிரிகளும் நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய மகன் சார்ந்த விஷயமா தான் நான் கேட்டு வந்திருக்கேன். என்னுடைய மகனுக்கு அந்த மனம் புத்தி பேதழிப்பு சார்ந்த பிரச்சனை என்பது இருக்கிறது. இதனால எங்களுடைய எதிரி மேலே எங்களுக்கு டவுட் என்பது இருக்கிறது இந்த அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. அதனால பல்வேறு கொடுமைகளை சந்திச்சிருச்சேன் சார். அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து விடிவு காணும் என்பது எங்களுக்கு வருமா வராதா என்பதை வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது என்னோட பையனுக்கு வந்து அந்த விஷயம் இது போல பிரச்சனைகள் மன புத்தி பேதழிப்பு என்பது சுயநினைவே கிடையாது, அவன் செய்ததாக அவனுக்கே ஞாபகம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனும் கொடுமையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் மூலமாக நாங்களும் கொடுமையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது நாங்க பல்வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், எண்ணற்ற விஷயங்கள் செஞ்சிட்டோம், பணம் தான் செலவானதே தவிர இந்த பிரச்சனைகள் என்பது விடிவு காலம் என்பது கிடையாது. எங்களுக்கு என்ன டவுட்னா, எங்கள் எதிரிகள் மூலமாக எங்களுக்கு செய்வினை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா, இல்ல இது நோயா, இதற்கு குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குமா, குணமாகும்னா எப்போ குணமாகும் என்ற அமைப்பை கேட்டிருந்தாங்க. அந்த உங்களுடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய உள்ள குமுறல்களை வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா சொல்லியிருந்தாங்க. இது நம்ம பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. இது உண்மையாகவே செய்வினை சார்ந்த பிரச்சனையா இல்ல நோய் சார்ந்த பிரச்சனையா என்பது அவங்களோட ஜாதகத்தை வைத்தே நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் செய்வினைக்கு வேறு விதமான பாவ கிரக தொடர்புகள் என்பது இருக்கிறது. அதுவே மாறாக நோய்க்கு வந்து இது வேறு விதமான மனம் புத்தி பேதழிப்பு போன்ற நோய்களுக்கு வேறு விதமான பாவ தொடர்புகள் என்பது இருக்கிறது. அதுக்கு என்னன்றதை ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் என்ற அம்பியும் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பூட்டணும். பிறகு அவங்க வந்து அந்த பையனோட நடவடிக்கை சார்ந்த விஷயத்த பல விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக தான் இருப்பான், ஆனா திடீரென்று ஒரு அப்நார்மலா மாறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். அதுவும் குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் என்பது மென்மேலும் அதிகமாக தான் இருக்கும் என்ற அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து உடைப்பது, தூக்கி எறிவது, சுயநினைவு இல்லாமலே இந்த விஷயத்த செய்யறாங்க என்றதுதான் இது வருத்தப்படக்கூடிய விஷயம். மேலும் பாத்தீங்கன்னா, தற்கொலை முயற்சி அடிக்கடி செய்து கொள்வது, இது போன்ற அமைப்புனால என்ன ஆச்சுன்னா 2010 நிறைய விதமான தற்கொலை முயற்சி செய்து பல்வேறு சூழல்கள் இருந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு விதத்தில் நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் என்ற அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. இது போல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த பையனுக்கே பெரிய அளவுக்கு தெரிய மாட்டேது என்ற அமைப்பு தான். அன்றைய காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2010 இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 16-17 வயது என்பது இருக்கும், அப்பலருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில சின்ன சின்ன அறிகுறிகள் மீது தென்பட்டுச்சு. ஆனா மெயினான பிரச்சனை வந்து 2010 ஆரம்பிச்சது. அதாவது பல்வேறு பிரச்சனைகளை வந்து தன்னுடைய பையன் மூலமாக நாங்கள் சந்தித்தோம். மருந்தின் மூலமாக தான் தன்னுடைய பயனை இதுவரைக்கும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அமைப்பிலே சொல்லியிருந்தார்கள். மருந்து இல்லைன்னா வேறு விதமான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்பு. இப்ப நாங்க சொன்னல, வீட்டில் உள்ள பொருட்களை உடைப்பது, தற்கொலை முயற்சி, ஆடைகளே களைந்து ஓடுவது, இது போன்ற எண்ணற்ற விஷயங்களால என்னோட பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இதனால எங்களுக்கும் மன அலைச்சல் உளைச்சல், இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தனியாக பேசுவது போன்ற எண்ணற்ற விஷயங்கள், இரவில் தனியாக பேசுவது, இல்ல தனிமையில் இருக்கும்போது தனியாக பேசுவது, தன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுவதாக சொல்வது, குறிப்பிட்ட ஒரு 3 நபர்களோட பேரை சொல்வது, ஆனா வந்து அந்த பேரை என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்ப இது போன்ற இந்த மனிதர்கிட்ட நான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன் என்ற அமைப்புல அந்த மருந்து உட்கொள்ளவில்லை என்றால் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தன்னுடைய மகன் வந்து சொல்லியிருக்கிறான். இது வந்து ஒரு அலுசினேஷனா, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மை போன்ற அமைப்புல வந்து அவனே கற்பனையா திங்க் பண்ணிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போன்ற ஒரு சிந்தனையில இருக்கிறான். தன்னாகவே அவர்கிட்ட நெருங்கி பேசுவது போன்ற ஒரு எண்ணற்ற விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறான் என்ற அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் குணமாகுமா குணமாகாதா என்ற அமைப்பில் கேட்டிருந்தாங்க. சில டைம் என்ன ஆகும்னா, தன்னுடைய பையன் வந்து வீட்டை விட்டே போகக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. போயிட்டு எங்க இருக்கானே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு ஒரு 2 கழிச்சு தான் கொண்டு வருவோம். இதே கோவில் குளத்துல சுடுகாட்டுல இது போன்ற படுத்திருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் எண்ணற்ற விஷயங்கள், இன்னும் எண்ணற்ற கொடுமைகளை நடந்திருக்கு சார் அப்படின்றத சொல்ல முடியாத கொடுமைகளை எங்கிட்ட சொல்லி அழுதுருந்த அதுதாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி முடித்து விட்ட பிறகு அவங்களோட ஜாதகத்தை பார்ப்போம். பார்த்துவிட்டு இதற்கான விதி கொடுப்பனைகள் எப்படி இருக்கு, மதி கொடுப்பனைகள் நடப்பு தசாபுத்தி விவரங்கள் எப்படி இருக்கு, இது குணமாகக்கூடிய நோயா இல்ல தற்காலிகமான நோயா, எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து விட்ட பிறகு ஒரு முடிவை சொல்லுவோம். இது செய்வினை சார்ந்த பிரச்சனையா இல்ல நோயா, மனநோயா, இது சார்ந்த நோயினால் உண்டாகக்கூடிய பிரச்சனையா,
என்பதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் என்ற அமைப்புல பார்த்தோம். இப்ப இது போன்ற மன முத்தி பேதலிப்புக்கு ஜோதிடத்துல எப்படி இது அணுகணும் என்ற அமைப்பு அனுப்புதல பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மன புத்தி பேதலிப்பு என்பது லக்னம் சார்ந்த விஷயமா என்பதை பார்க்கணும். நிச்சயமாக லக்னம் தான். லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும், ஜாதகரின் அறிவு திறன் செயல்பாடுகள் என்ன ஓட்டத்தை குறிக்கும். அப்ப இந்த மன புத்தி பேதலிப்பு என்பது இந்த லக்னம் சார்ந்த விஷயம் என்பதனால் லக்னத்தை பார்க்க வேண்டும். லக்னத்தை லக்னம் தொடர்பு கொண்ட பாவ கிரக தொடர்புகளை பார்க்க வேண்டும் முதலாவதாக. அடுத்து பாத்தீங்கன்னா மனோஸ்தானம் என்று மூன்றாம் பாவத்தை சொல்லுவாங்க. மனோநிலை அறிவு, இந்த மனப்பேதலிப்பு, அறிவு பேதலிப்பு, புத்தி பேதலிப்பு எல்லாவற்றையும் மூன்றாம் பாவகம், மூன்றாம் பாவம் கெட்டு விட்டால் பைத்தியமா இருப்பாங்க மெயினானது சரிங்களா. அதாவது இதே போன்ற இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணக்கூடிய விஷயமா இருப்பாங்க, ஷான் டெப்பரா இருப்பாங்க. இது போன்ற எண்ணற்ற பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகிவிடும். அப்ப மூன்றாம் பாவம் தொடர்பு கொண்ட பாவ கிரக தொடர்புகள் என்ன என்னென்னன்றதை பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும். ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்ந்த அறிவு, சிந்தனை, புலமை இது போன்ற விஷயங்களை குறிக்கும். மூன்றாம் பாவம் அறிவு என்றால் ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்ந்த அறிவை குறிக்கும். அப்ப 1, 3, 5 இந்த மூன்று பாவங்களும் தொடர்பு கண்ட பாவ கிரக தொடர்புகளை எப்படிலாம் தொடர்பு கொண்டிருக்கு, இந்த விதி கொடுப்பினைகள் எப்படி இருக்குன்றதை முதலாவதாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஜோதிடத்துல நோயை குறிக்கக்கூடிய பாவங்கள் என்பது மூன்று இருக்கிறது. 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் இந்த மூன்று பாவங்களும் லக்னத்துக்கு ஜாதகருக்கு வலி, வேதனை, தீங்கு, நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய பாவங்கள். ஏன்னா 6ஆம் பாவம் என்பது வயிறை குறிக்கும், வயிற்றின் மூலமாக தான் நோய் என்பது உருவாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. 8ஆம் பாவம் என்பது அந்த மர்ம உறுப்பை குறிக்கும். 12ஆம் பாவம் என்பது அதுக்கப்புறம் கழிவு பாதையை குறிக்கும். அப்ப இந்த மூன்று பாவங்களும் இந்த மூன்று பாவங்கள் சார்ந்த அந்த விஷயத்தின் மூலமாக தான் நோய் என்பது உருவாகிறது. அப்ப எந்த ஒரு 12 பாவங்கள்ல எந்த பாவங்கள் 6, 8, 12 போன்ற பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட கேள்விக்குரிய பாவத்தின் மூலமாக பிரச்சனை என்பது அதிகமாக உருவாகும். அதனால சொல்ல போறோம் இந்த 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம் இந்த மனம் புத்தியை சார்ந்த இந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய 1, 5 மற்றும் 3 இந்த மூன்று பாவங்களும் 6, 8 நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய 6, 8, 12ஆம் பாவங்களை எந்த விதத்திலாவது தன்னுடைய நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம் ரீதியாக தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதே முதல் தர முக்கியமான விஷயம். அடுத்து கிரகங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் என்பது முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா சந்திரன் என்றால் மனோகாரகன் என்று சொல்லுவாங்க, தன்னுடைய மனநிலையை ஆளுமை செய்யக்கூடியவர். சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள்ல வந்து ரொம்ப பைத்தியம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக சந்திரனின் ஆற்றல் கிடைக்காத பட்சத்துல அந்த பைத்தியம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. அப்ப இது போன்ற மனம் புத்தி பேதலிப்பு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சந்திரன் ஒரு முக்கிய கிரகம், முக்கிய ஒரு காரணகர்த்தாவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. அப்ப சந்திரனை பார்க்க வேண்டும். அடுத்து கேது என்பது மூளைக்கு உரிய கிரகம், புத்திக்கு உரிய கிரகம் கேது என்ற கிரகமும், அதுக்கும் சூரியன். இந்த மூன்று கிரகங்களும் முக்கிய பங்காற்றுகிறது. இந்த மூன்று கிரகங்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் நவ கிரகங்கள் ஆளுமை செய்யும், இந்த கிரகங்கள் ஆளுமை செய்யும். ஏன்னா மனம் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து சந்திரன் என்பது முக்கியம். அதே போல புத்தி என்பதும் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்போதுமே சிந்தித்து கொண்டுதான் இருப்போம். அப்ப அந்த கேதுவும் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை ஆளக்கூடிய ஒரு கிரகம், சூரியனும் அதே போலதான். அப்ப இந்த மூன்று கிரகமும் வந்து ஒரு மனிதனை பிறப்பு முதல் இறப்பு வரை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த மூன்று கிரகங்களும் வந்து நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய 6, 8, 12ஆம் பாவங்களை தன்னுடைய நட்சத்திர உபநட்சத்திர ரீதியில் தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இறுதியாக எப்படிப்பட்ட அமைப்புகள் தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல இது போல மனம் புத்தி பேதலிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏற்படும்ன்றதை பார்க்கணும். செய்வினை சார்ந்த விஷயங்கள் இருக்கணும்னா என்னன்றது இறுதியாக பார்ப்போம். முதலாவதாக இந்த பையனுக்கு மனம் புத்தி பேதலிப்பு சார்ந்த நோய் இருக்க வேண்டும் என்றால் தொடர்புகள் எப்படி இருக்கணும்னா குறிப்பாக லக்ன பாவகம் நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகளை எந்த விதத்திலாவது தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து அந்த மனோஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனோநிலை மற்றும் அறிவை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவகம் வந்து நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய 6, 8, 12 தொடர்பு கொண்டிருக்கிறதா என்ற பார்க்கணும். 2வது 3 ஆந்த அறிவை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவம் இந்த தீய பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி லக்ன பாவகம் 3ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் வந்து 6, 8, 10, 12 போன்ற பாவனை தொடர்பு கொண்டிருந்தால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார். இதன் மூலமாக மனோநோய், பிரம்மை, இதே போன்ற மனம் புத்தி பேதலிப்பு இப்ப மேலே சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் ஆட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். மேலும் பாவங்களை பார்த்துவிட்டு கிரகங்களின் சந்திரன், கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் வந்து 6, 8, 10, 12 போன்ற லக்னத்துக்கு மனோஸ்தானத்துக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கிறதா என்றதை பார்க்கணும். அடுத்து இறுதியாக அந்த எல்லா விஷயங்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை என்பது உருவாகும். அப்ப அந்த ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்ன தசா புத்தி ஓடிட்டு இருந்துச்சுன்றதை பார்க்கணும்.
அப்ப அந்த குறிப்பிட்ட தசா புத்திக்கு உண்டான கிரகங்கள் வந்து 1, 3, 5 போன்ற பாவங்களின் மூலமாக 6, 8, 10, 12 போன்ற பாவங்களை தொடர்கொண்டு தசா புத்திகள் நடைபெறும் சூழல்ல இது போன்ற பிரச்சனைகள் வந்து தலை தூக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும். அப்ப இதற்கெல்லாம் வந்து இப்ப இந்த மனிதரை எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிள்ளையை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல 2010 இவருக்கு இந்த போன்ற பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு, தலை தூக்குச்சு, நங்களால உணர முடிந்தது என்பதை சொன்னாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில கட்டத்துல ஒன்று ரெண்டு பிரச்சனை என்பது இருந்துச்சு, ஆனா பெரிய அளவு என்பது இல்லை. ஆனால் 2010 இந்த பிரச்சனைகள் என்பது அதிகப்படியாக பல்வேறு பிரச்சனைகளை சூழ்நிலை நாங்கள் அனுபவிக்கூடிய சூழ்நிலை என்பது உருவானது. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து விதி கொடுப்பனைகளை பார்க்க வேண்டும். 2010 அந்த வருட காலத்தில் என்ன தசா புத்தி ஓடினது என்பதையும் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 10 நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்பதை சொன்னாங்க. அப்ப என்னை வந்து சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2019 அந்த அக்டோபர் மாசம் டிசம்பர் மாசம் என்பது போவோம், அந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாத காலகட்டத்தில் சந்திச்சாங்க. அந்த டைம்ல வந்து இன்னும் பிரச்சனை அதிகமானதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இறுதி காலகட்டத்தில் இதை சொல்லிவிட்ட பிறகு இதற்கான விடிவு காலம் இருக்கிறதா இல்லையா என்பது நீங்க தான் சொல்ல வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்வை காட்ட வேண்டும் அப்படின்றத ரொம்ப கேட்டிருந்தாங்க என்னுடைய பெற்றோர்கள். அப்ப அந்த பையனோட ஜாதகத்தை உங்கள் முன்வைக்கு ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட அமைப்புகள் சூழல்கள் அந்த பையனோட ஜாதகத்தில் இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். அந்த பையனோட உதாரண ஜாதகம் மூலமாக இந்த விஷயங்கள் எதனால் அந்த பையனுக்கு இந்த மன புத்தி பேதலிப்பு சார்ந்த பிரச்சனை என்பது தலை தூக்கியது, அந்த குறிப்பிட்ட தசா புத்தி காலம் என்ன, விதி குறிப்பினைகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். முதலாவதாக ஜாதகரோட விவரங்களை பார்த்துடலாம். ஜாதகர் வந்து ஆண் ஜாதகர், வயது வந்து பார்க்கும்போது 27 என்பது ஆகிறது. பிறந்த தேதி 15/9/1993 புதன்கிழமை பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர். பிறந்த நேரம் வந்து 5:07:30 பிஎம்ல பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர். ஜாதகர் பிறந்த ஊர் வந்து விருதுநகர், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார். லக்னம் கும்ப லக்னம், ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம், 2 உதயமாக இருக்கும்போது பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர். அடுத்து ராசி நவாம்ச கட்டத்தில் கிரகங்களின் அடவை அப்படி பார்த்து கொள்ளுங்கள். ராசியில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே போல் நவாம்சத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த 12 பாவங்கள் என்பது இருக்குது. 12 பாவங்களும் நவ கிரகங்களும் என்னென்ன டிகிரியில், இந்த காலச்சக்கரத்தில் என்னென்ன டிகிரியில் 12 பாவங்களும் நவ கிரகங்களும் உதயமாகிருக்கு என்பது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த ராசி சக்கரத்தில் என்பது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது லக்ன பாவகம் என்பது 9:18:25 உதயமாயிருக்கு. அதே போல் 12 பாவங்களுக்கும் உண்டான டிகிரி மினிட்டு செகண்டு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் நவ கிரகங்களுக்கு உண்டான இப்போ சனி வந்து பார்க்கும்போது 1:18:54 வந்து இருக்குது இந்த ஜாதகர் பிறக்கும்போது. இது சார்ந்த விவரங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து பாவ ஆரம்ப முனைகள் என்பது சார்ந்த விஷயங்கள் என்பது இருக்குது. கிரக நிலைகள் என்பது இருக்குது. பாவ ஆரம்ப முனைகள்னு பார்க்கும்போது 12 பாவங்களும் என்னென்ன ராசியில் உதயமாயிருக்கு சார்ந்த விஷயங்களும், அந்த ராசிக்குள்ளே என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரம் மற்றும் பாதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ராசி அதிபதி என்ன, நட்சத்திர அதிபதி என்னென்னன்றது விவரங்களும், அடுத்து நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உபநட்சத்திர அதிபதி என்னென்ன கிரகம் என்பது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து 12 பாவங்கள் சார்ந்த இந்த விஷயம் இது. அடுத்து வந்து கிரகநிலைகள் எடுத்துங்க. கிரகநிலைகள் பார்க்கும்போது நவகிரகங்கள் என்பது இருக்குது. நவகிரகங்கள் போட்டாங்க, சூரியன்லேருந்து கேது வரைக்கும் இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து என்ன ராசியில் உதயமாகிருக்கு, அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதசாரம் மற்றும் நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள், ராசி அதிபதி என்னென்னன்றதை போட்டிருக்காங்க, நட்சத்திர அதிபதி என்னன்றதை போட்டிருக்காங்க, அதே போல் உபநட்சத்திர அதிபதி, அதாவது அந்த குறிப்பிட்ட நவகிரகங்களும் என்ன உபநட்சத்திர அதிபதியில் விழுந்திருக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமான விஷயமான விதி கொடுப்பனைகளை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மதி கொடுப்பனைகளை பார்க்கலாம். ஜாதகருக்கு முதலாவதாக அவங்கள் முன்வைத்த முக்கியமான கேள்வி, செய்வினையா இல்லை நோயா என்று கேட்டிருந்தாங்க. முதலாவதாக நோய் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்த்து விடலாம். அதுக்கு முதலாவதாக இந்த மனம் புத்தி பேதலிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு லக்ன பாவத்தை பார்க்க வேண்டும். அடுத்து 3 பாவத்தை பார்க்க வேண்டும். அடுத்து 5 பாவத்தை பார்க்க வேண்டும். இந்த 3 பாவங்களும் வந்து நோய்களை குறிக்கக்கூடிய பாவங்களாகிய 6, 8, 12 இந்த 3 பாவங்கள் ஏதாவது ஒரு பாவங்கள் தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை தான், இல்லை 3 பாவங்கள் தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை தான், 2 பாவங்கள் தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை தான். இந்த லக்ன பாவத்துக்கு உபநட்சத்திரமாக குரு பகவான் வந்து 1, 4, 7, 8 இந்த பாவங்களுக்கு சேர்த்து உபநட்சத்திரமாக வந்திருக்காரு.
லக்ன பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம். எட்டாம் பாவம் என்பது தற்கொலை சார்ந்த விஷயங்களை குறிக்கும். லக்ன பாவகம் என்பது ஜாதகருடைய எண்ண ஓட்டம் செயல்திறன் ஈடுபாட்டை குறிக்கும். அதற்கு குரு என்ற கிரகம் லக்ன பாவத்துக்கும் லக்னத்துக்கு தீங்கு விளைக்கக்கூடிய எட்டாம் பாவத்துக்கும் ஒரு சேர உபநட்சத்திரமாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையா ஜாதகருக்கு லக்னம் என்பது மூளையை குறிக்கும், புத்தியை குறிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆந்தர் எல்லாத்தையும் குறிக்கும். அந்த சார்ந்த விஷயம் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளலாம். என்ன ஆகுனா இது எல்லாமே வந்து செயலற்று போகக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. எட்டாம் பாவம் என்பது தற்கொலையை குறிக்கும். அப்போ தற்கொலை மனப்பான்மை கொண்ட ஜாதகராக இருப்பார் என்பதை வந்து பார்த்து தெரிஞ்சு விட்டது. அடுத்து லக்ன பாவத்தின் உபநட்சத்திரமான குரு பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள். செவ்வாய் என்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் 12 பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. 12 பாவம் என்பது தாழ்வு மனப்பான்மை குறிக்கும், மன இறுக்கத்தை குறிக்கும். இது போன்ற எந்நேரமும் வந்து ஒரு விதமான இருக்க மனநிலையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பதை குறிக்கும் 12 பாவம். அப்போ லக்ன பாவம் 12 பாவம் செவ்வாயின் மூலமாக தொடர்பு கொள்வதால் செவ்வாய் என்பது முரட்டுத்தனமான முரட்டு சுபாவங்களை கொண்ட ஒரு விதமான கிரகமாக பாவிக்கப்படுகிறது. அப்போ லக்ன பாவம் செவ்வாய் தொடர்பு கொண்டு 12 பாவம் தொடர்பு கொள்வதன் மூலமாக ஜாதகருக்கு மனம் அது குறிப்பாக அறிவு சார்ந்த லக்னம் வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை குறிக்கும். அப்போ அறிவு சார்ந்த புத்தி பேதலிப்பு சார்ந்த நோய் என்பது இருக்கிறது. எட்டாம் பாவம் என்பது 12 பாவம் என்பது எல்லாமே நோயை குறிக்கும். அடுத்து உபநட்சத்திரமாக குரு நின்ற உபநட்சத்திரமாக ராகு வந்து தொடர்புகள் 2, 4, 8, 10, 12 போன்ற லக்னத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 8, 12 ஒரு சேர்ந்து இந்த தொடர்புகள் என்பது இருக்கிறது. அப்படி இருக்கட்டும் என்ன ஆகுதுன்னா லக்ன பாவம் செயலற்று இருக்கிறது. ஒருவரின் எண்ண ஓட்டத்தை குறிக்கக்கூடிய லக்ன பாவம் 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா எண்ண ஓட்டம் ஒழுங்காக இருக்காது. எண்ண ஓட்டங்கள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக எப்போ நல்லா இருப்பாங்க எப்போ வந்து வேறமே நடந்துப்பாங்க என்ற விவரங்கள்லாம் சரியாக தெரியாது. அது போன்ற நோய் என்பது வந்துவிடும். அதுதான் இந்த மனம் புத்தி பேதலிப்பு சார்ந்த நோய். அவங்களின் செயல்பாடுகள் எல்லாமே வேறு விதமாக இருக்கும். அவர்களுடைய ஈடுபாடு எல்லாமே வேறு விதமாக இருக்கும். ஈடுபாடு என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழுமையாக முடிக்க மாட்டார்கள். தனிமையில் வாழக்கூடிய நிலைமை இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் என்பது இருக்கிறது. அப்போ லக்ன பாவத்தின் தொடர்பின் மூலமாக இந்த ஜாதகருக்கு புத்தி பேதலிப்பு இருக்கிறது, புத்தி பேதலிப்பு நோய் உருவாக அமைப்பு என்பது இருக்கிறது என்பதை பார்த்து விட்டாச்சு. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனோஸ்தானத்தை பார்க்கணும். மனோஸ்தானத்துக்கு உபநட்சத்திரமாக மனோகாரகனான சந்திரனே வந்திருக்காரு. மனோஸ்தானம் தான் மனம் ஒழுங்காக இருக்க வேண்டும். மூன்றாம் பாவம் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அந்த இடத்துல மூன்றாம் பாவம் கெட்டிருந்தால் பைத்தியமாகக்கூடிய சூழ்நிலை, ஷார்ட் டெம்பர், மனப்பேதலிப்பு, மன தடுமாற்றம் போன்ற வியாதிகள்லாம் வரும். வியாதிகள்னு சொல்லும்போது 12 பாவம் 6, 8, 12 ஏதாவது விதத்தில் தொடர்பு கொண்டிருக்கணும், இல்லை 12 மட்டும் இங்கே தொடர்பு கொண்டிருக்கு, அப்போ பிரச்சனை தான் என்பதும் தெரிஞ்சாச்சு. அது வந்து மனதை குறிக்கக்கூடிய அந்த கிரகமாகி சந்திரனையும் மூன்றாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் 12 பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. இந்த இடத்துல ராகவும் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். தொடர்புகள்னு பார்க்கும்போது 2, 10, 12 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 12 அந்த 2, 12 பாவங்களுக்கு இடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் என்பது இருக்குது. லக்ன பாவம் என்பது ஜாதகரின் செயல்திறன் ஈடுபாடு எண்ண ஓட்டங்களை குறிக்கும். அப்போ மனோஸ்தானம் ஜாதகருடைய லக்ன பாவத்தை முடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது என்பது தெரிஞ்சாச்சு. அடுத்து 10 பாவம் தொடர்பு கொண்டிருப்பாங்க. 10 பாவம் என்பது 3 பாவத்துக்கு 8 பாவமாக வரும். ஒரு பாவத்துக்கு 8 பாவம் அந்த பாவத்தையும் கொடுக்கும். அப்போ 3 பாவம் என்பது மனோஸ்தானம். மனோஸ்தானத்துக்கு 8 பாவமான 10 பாவம் இந்த தொடர்புகள் இருப்பதால் இந்த இடத்துல தான் இறுக்கமான மன சூழ்நிலையே எப்போதும் இந்த ஜாதகம் இருக்கக்கூடிய நிலைமை. இதனாலேயே இந்த 12 பாவம் தொடர்பு கொள்றதுனால இந்த மன இறுக்கத்தின் காரணமாக நோய்கள் உண்டாகக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கிறது. அப்போ இவருக்கு மனமும் கெட்டுவிட்டது. அதாவது குறிப்பாக புத்தி மனம் பேதலிப்பு சார்ந்த வியாதிகள் வருவதற்கு விதி கொடுப்பனைகள் தயாராக இருக்கிறது என்பது தெரிந்துவிட்டாச்சு. அடுத்து பார்க்கும்போது 5 பாவகம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் 5 பாவத்துக்கு 5 பாவம் தான் ஆழ்ந்த அறிவை குறிக்கும், புலமையை குறிக்கும். அதான் கலைகளை எல்லாமே 5 பாவம் சார்ந்த விஷயத்தை வச்சாச்சு. 5 பாவத்துக்கு உபநட்சத்திரமா அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி என்ற கிரகம் வந்து செவ்வாய் நட்சத்திரம் 12 பாவம் தொடர்பு, இறுதியில் 2, 12 தொடர்பு கொண்டிருக்கு. புதன் என்பது நரம்பியல் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியவர். 2, 12 தொடர்போடுனால 2, 12 இடையில லக்ன பாவம் வந்து மாட்டிக்கொண்டு ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. அப்போ 5 பாவம் கெட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதனால் என்ன ஆகுனா 5 பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இதயம், இரத்த நாளங்கள், இரத்த அணுக்கள், அதுக்கப்புறம் ஆழ்ந்த அறிவு முதலிய சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு என்பது வந்துவிடும். 5 பாவம் 2, 12 போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டார். அதே போல 3 பாவமும் 12 பாவம் தொடர்பு கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்ன பாவத்தை முடக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து 3 பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா உணவு புலன்கள், இரத்த நாளம், நரம்பு மண்டலம், காது, மூக்கு, மனம், சுவாசம் சார்ந்த வகையில் நோய் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இது வந்துவிடும். அப்போ இவருக்கு விதி கொடுப்பனைகள், இவருக்கு மனம் புத்தி பேதலிப்பு நோய் உருவாகுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பார்த்தாச்சு. அடுத்து ஒருத்தருக்கு
அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்வினையா நோயான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நோய் உண்டாகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல செய்வினை உண்டாகக்கூடிய அமைப்பு ஏன் இல்லைன்னு அப்படி சொல்றோம்னா, இந்த இடத்துல தசாபுத்திகள் பார்த்து இதை முடிவு பண்ணிக்கலாம். ஏனென்றால் இது வந்து விதி கொடுப்பினை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இது வந்து மதி கொடுப்பினை. மதி கொடுப்பினையில கேது என்ற கிரகமும் சந்திரன் என்ற கிரகமும் முக்கிய பங்காற்றிருக்கிறது. அடுத்து சூரியன் என்ற கிரகத்தையும் பார்க்கணும்னு பார்த்தோம். சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் தொடர்பு, இந்த நட்சத்திரம் சூரியன், உபநட்சத்திரம் செவ்வாய், தொடர்பு 12 என்பது இறுக்கமான சூழ்நிலை, லக்னத்தை முடக்கக்கூடிய கிரகம். அப்போ சூரியன் என்ற முக்கியமான காரக கிரகமும் கெட்டிருக்கிறது, சந்திரன் என்ற கிரகமும் கெட்டிருக்கிறது. அடுத்து முக்கிய கிரகமாக புத்தியை குறியக்கூடிய கிரகமும் கேதுவை சொல்கிறோம். கேது என்ற கிரகமும் வந்து 2, 4, 10 இது போல நிலைமையில் இருக்கிறது. 10 என்பது ஒரு இறுக்கமான மனநிலையை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ விதி கொடுப்பினையும் கெட்டிருக்கு, மதி கொடுப்பினைகள், அதுக்கப்புறம் வந்து காரக கிரகங்களாக கருதப்படக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் கேது, 3 கிரகங்களும் வந்து கெட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இவருக்கு பிரச்சனை உருவான காலகட்டம் வந்து பார்க்கும்போது 2010 சொன்னாங்க. 2010 பார்த்தீங்கன்னா சந்திர தசா ஆரம்பமாயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னாங்க. அது வந்து சூரிய தசையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அது அப்பயே உருவாகலைன்னு பார்க்கும்போது ஜாதகருக்கு சின்ன வயது இருந்தாலும் சூரியன் என்பது 12ஆம் பாவத்துக்கு இது உபநட்சத்திரமாக இருக்குது. இந்த இடத்துல 1, 3, 1, 3, 5 இந்த பாவ உபநட்சத்திரம் இல்லை இந்த பாவ உபநட்சத்திரபதி எந்த கிரகம் வருமோ, வேறு ஏதாவது கிரகம் இந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்து தசா நடத்தும் போது தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ 1, 3, 5 ஆம் பாவம் தொடர்பு கொள்ளலை, ஆனால் சூரிய திசையில் பிரச்சனை என்பது ஆரம்பிக்கலை. அது 1, 3, 5 தொடர்பு கொள்ளலை, அதனால சூரிய தசையில் பிரச்சனை என்பது ஆரம்பிக்கலை. ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளதால் அப்பப்போ அந்த பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை முன்பு இருந்துச்சு. ஆனால் இவர்கள் இந்த பெற்றோர்கள் உணரக்கூடிய சூழ்நிலை இது போல பிரச்சனை பெருமளவு இருக்கிறது என்று உணரக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் தான் உருமாறுச்சு. ஏன்னா சந்திரன் என்பது 3ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம், தொடர்புகள் வந்து 2, 10, 12 லக்ன பாவத்தை கெடுக்கும் வலி வேதனைகள் நோய் உண்டாகக்கூடிய பாவங்களான 12ஆம் பாவத்தை தொடர்பு ஒன்று இருக்குது நட்சத்திர ரீதியிலையும், அதுக்கப்புறம் ராகு இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா சிறு வயதில் இது போல தொடர்புகள் கொள்ளும்போது இது போல மன இறுக்கத்தின் காரணமாக இது போல மனம் புத்தி பாதுகாப்பு என்பது இருக்கும், தடுமாற்றம் என்பது இருக்கும், தனிமையில் பேசக்கூடிய என்பது தன்மை என்பது இருக்கும். சந்திரன்னா மனோக்காரகன்ல, அப்போ மனநிலை மாற்றம், தனிமையில் பேசுதல், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை உடைத்தல், இது போல எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடி போகிறது. சந்திரன்னா பிரயாணங்களுக்காரணம், இப்போ வீட்டை விட்டு வெளியே விட்டு ஓடி போகிறது, எங்கேயாவது தனிமையாக வாழ்ந்துட்டு திருட்டன் வர்றது, இது போல எண்ணற்ற பிரச்சனையை சந்திக்க நேரிடும். 12ஆம் பாவம் என்பது மருத்துவ செலவுகளை குறிக்கும். அப்போ மருத்துவம் செய்து கொண்டே பல செலவுகளை செய்தார்கள் இந்த பெற்றோர்கள் என்பது எல்லாமே தீர்மானமாகிவிட்டது. அப்போ சந்திர தசை தான் இந்த பிரச்சனை என்பது உருவாகியிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றதை பார்த்தாச்சு. 2010 ஆரம்பிச்சது, அது தசா கொடுப்பினை சரியில்லாத காரணத்தினால் 2020 வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது இருக்கும். நம்மளை வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் வந்து நம்மளை சந்திச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக இந்த சந்திர தசை சூரிய புத்தி, சந்திர தசை சூரிய புத்தி என்பது இருந்தது. ஏன்னா சூரியன் என்ற கிரகம் பார்க்கும்போது சூரியன் என்ற கிரகம் புத்தி அப்போ 30/9/2019 31/3/2020 வரைக்கும் சூரிய புத்தி என்பது இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது கரெக்டாக 2019 அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டம் தான் இந்த சூரியன் என்ற கிரகம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஏன்னா 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. இந்த இடத்துல தனிமையாக அந்த முன்னாடி தசா வரும்போது பிரச்சனை பண்ணல, இந்த இடத்துல அதிக பிரச்சனை பண்ணுவதற்கான காரணம் இந்த இடத்துல சந்திரன் இந்த தசா கொடுப்பினை 3ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. இந்த 3 இந்த இடத்துல இருக்கிற 12 ஒன்றாகி மனதில் ஏறக்கூடிய அந்த பிரச்சனை, மனப்பேதளிப்பை அதிகமாகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். அப்போ இவ இந்த டைமை கேட்டுருந்தாங்க, இவருக்கு வந்து குணமாகுமா குணமாகாதான்றது அவங்க முன்வைக்கும் போது, இவருக்கு லக்ன பாவகம் விதி கொடுப்பினை, 3ஆம் பாவகம் மனதை குறிக்கக்கூடியது, ஆழ்ந்தறியக்கூடிய 5ஆம் பாவம் விதி கொடுப்பினை கெட்டிருக்கிறது, இவருக்கு முழுமையாக இந்த பிரச்சனை குணமாகாது, ஆனால் அடுத்து வரக்கூடிய தசாகாரம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் குறையும் என்று சொன்னேன். அதே போல் அவரோட அர்த்த தசாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 31/3/2020 அப்போ பார்க்கும்போது சபாதசை உதயமாயிருது. அவர் நம்ம வந்து பார்க்கும்போது சபாதசை பார்த்தோம், சபாதசையோட கொடுப்பினைகள் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்க்க முற்பட்டோம். செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரம் தான், பிரச்சனைக்கான ஒரு பாவங்களை கொண்ட தொடர்பு கொண்டு தான் சபாதசை ஆரம்பிக்குது. சபாதசை சுயசாரத்துல இருக்குது, ஆனால் இது தொடரமா தொடராதா என்பதை உபநட்சத்திரம் தீர்மானிக்கணும். உபநட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 5/11 என்பது இருக்குது, ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா 12ஆம் பாவத்துக்கு அந்த பாவத்தில் வரக்கூடிய 12ஆம் பாவமான 11ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவத்தை உடைச்சிடும்.
அப்ப இவருக்கு இதுவரைக்கும் சந்தித்திருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவுகாரமாக சபாதாசை இருக்கும் என்பது தீர்மானமாகிவிட்டது. 5-11 சமசத்துவம் பாவம் நல்ல விஷயம் தொடர்பு கொண்டது. 6-9 என்பது நோய். 6-12 பாவம் 5-ஆம் பாவம் தொடர்பு கொண்டதனால என்ன ஆகுனா நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவு செயல்திறன் எல்லாமே ஓரளவுக்கு தெளிவு பெறும் என்பது தீர்மானமாகிவிட்டது. 5-ஆம் பாவம் என்பது மருத்துவ செலவுகள், மருத்துவத்தை நாடி செல்வது, மருந்து உட்கொள்ள தான் வேண்டும். ஆனால் தற்காலிகமாக இந்த 12-11 பாவம் வந்து இருக்கிறதுனால 12-ஆம் பாவத்தை இந்த 11-ஆம் பாவம் கெடுத்து தற்காலிகமாக ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும். சபாதசையில் இந்த பிரச்சனை கொஞ்சம் விடிவு காலமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு சொன்னோம். அதே போல அவங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்மளை வந்து சந்தித்து இந்த சபாதசை ஆரம்பம் அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னால் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கு சார், பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சபாதசையிலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் ஏற்பட்டு சார், இதை தொடர்மா தொடராதான் கேட்டாங்க. ஏன்னா அடுத்தது இந்த சபாதசையிலும் பிரச்சனை இருக்காது மேடம் சார், இந்த பிரச்சனை ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய ராகதசையோட நிலைமையை பார்க்க வேண்டும். ராகதசையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-10 தொடர்பு ஒன்று இருக்கு. 2-10 தொடர்பு பார்த்தீங்கன்னா 3-ஆம் பாவம் மனோஸ்தானத்துக்கு 8-12 வந்துடுது. பிரச்சனையாக இருக்கும், ஆனால் இது பெரிதாகாது அடுத்த தசையில். 5-11 அடுத்த தசையில் தொடர்பு போடுறதுனால பிரச்சனையாக இருக்காது. செவ்வாய் தசையும் ஒரு ராகு அடுத்து வரக்கூடிய ராகு தசையும் ஒரு பிரச்சனை என்பது இருக்காது. ராகுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு தசையில தான் மறுபடியும் பிரச்சனைகள் அதிகமாகவும் உச்சமாகவும் இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத பல பிரச்சனைகளை உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. ராகு தசை முடிந்து குரு தசையில் அப்போ மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தேன். இந்த பெற்றோர்கள் நம்மளை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது ரெண்டு விதமான விஷயத்தை முன்வைச்சாங்க. ஒன்று நோயாக இருக்குமா சார், இல்லை எங்களுடைய எதிரிகளால் செய்யப்பட்ட ஒரு செய்வினையாக இருக்குமா என்ற ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து முன்வைச்சாங்க. அப்போ இந்த உதாரண ஜாகத்து மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இது நோயினால் ஏற்பட்ட ஒரு விஷயம். இந்த மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களின் பையனுக்கு வந்து நோயை உண்டாக்கக்கூடிய 6-12 போன்ற பாவங்கள் அந்த 1-3-5 அதாவது எண்ண ஓட்டம், செயல்திறன், ஆழ்ந்தறிவு, சுய சிந்தனையை குறிக்கக்கூடிய 1-3-5 பாவங்கள் வந்து நோயை குறிக்கக்கூடிய 6-12 பாவங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் வந்து தசாபுத்தி காலமும் அந்த 2010-ஆம் ஆண்டு வந்து தொடங்கியது. இதன் மூலமாக பிரச்சனையை அனுபவித்தார்கள். அப்போ இதற்கு காரணம் நோய் நொடிகள் உண்டாக வேண்டும் என்று விதி கொடுப்பினை இருக்கிறது. இது செய்வினையால் உண்டான பிரச்சனை அல்ல என்பது தீர்மானமாகிவிட்டது. அப்போ செய்வினையாக இருக்கணும்னா என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8-ஆம் பாவம் 6-ஆம் பாவம் என்பது நம்மளுடைய எதிரிகளை குறிக்கும். நமக்கு வலிமை நம்மளுடைய பவருக்கு கம்மியாக உள்ள எதிரிகள் தான் 6-ஆம் பாவம் என்பது குறிக்கும். 7-ஆம் பாவம் என்பது நமக்கு ஈக்குவல் பவர் உள்ள எதிரிகளை குறிக்கும். 8-ஆம் பாவம் மற்றும் 12-ஆம் பாவம் என்பது நம்மளுடைய சக்திக்கு மீறிய எதிரிகளை குறிக்கும். அப்ப ஒரு செய்வினை என்பது யாருக்கு அதிகமாக தாக்கும் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பயங்கர சுபாவம் ஒரு மென்டலி ஸ்டேபிளா இல்லாத ஒரு மனிதர் தான் இந்த செய்வினை பிரச்சனை அதிகமாக தாக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. எல்லா மனிதர்களையும் தாக்காது. நம்ம நினைச்சவங்களுக்கெல்லாம் செய்வினை பிரச்சனை ஈஸியாக தாக்கக்கூடிய அமைப்பு என்பது கிடையாது. அவங்களுக்கு பயங்கர சுபாவம் மென்டலி வந்து வீக்காக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த செய்வினை பிரச்சனைனால அதிகமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. குறிப்பாக எதிரிகள் வந்து ஈஸியாக இவங்களை செய்வினை மூலமாக அட்டாக் என்பது ஆக்கிவிடலாம். அதற்கு பயந்த சுபாவம் மெத்தலி ஸ்டேபிள் இல்லாத தன்மை என்பது லக்ன பாவகம் 3-ஆம் பாவம் 5-ஆம் பாவம் 6-8-12 தொடர்பு கொண்டால் பயந்த சுபாவம் மென்டலி இன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உருவாகும். ஆனா இவர் இந்த பையனுக்கு இருக்குதுதான். ஆனா இது கூடுதலாக அந்த செய்வினை வந்து அட்டாக் ஆகணும்னா 8-12 பாவங்களின் உபநட்சத்திராதிபதியோட தசா புத்தி காலம் வர வேண்டும். ஆனால் இந்த பையனுக்கு 2010-ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை உருவான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தசை என்பது சந்திர தசை. சந்திர தசை என்பது 3-ஆம் பாவம் சார்ந்த ஒரு தசை தான். அப்ப 3-ஆம் பாவம் மனோஸ்தானம். அந்த 3-ஆம் பாவம் 12-6-12 போன்ற பாவங்களை 8-12 போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தது. அப்ப இயற்கையாக இது நோயின் மூலமாக வந்த விஷயம் என்பது தீர்மானமாகிவிட்டது. ஆனால் இது செய்வினை மூலமாக வர வேண்டும் என்றால் 8-12 போன்ற 8-12 பாவங்களின் உபநட்சத்திராதிபதியோட தசாபுத்தி காலம் நடைபெற வேண்டும். இல்லை என்றால் வேறு வித என்ன விதத்தில் நடைபெறணும்னா 8-12 பாவத்தின் உபநட்சத்திராதிபதி என்ன கிரகன்றதை பார்த்துங்க. வேறொரு கிரகம் வந்து இந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்திலையும் இந்த செய்வினையால் பிரச்சனை உண்டாகக்கூடிய சூழல்கள் என்பது உருவாகும். ஒன்று பிசினஸ் எதிரிகள் செய்வினை வச்சு பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பேய் பிசாசு போன்ற இது போன்ற விஷயங்களை வச்சு அந்த குழந்தை என்பது பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழல்கள் என்பது உருவாகிவிடும். அப்போ ரெண்டு விதமாக பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து நோயினால் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குணமாகுமான்னு சொல்லி பார்க்கும்போது
குணமாகும், ஆனா முழுமையாக குணமாகாது. ஏனென்றால் விதி கொடுப்பனைகள் இங்கு வலுவிழந்து இருக்கிறது. அதனால வந்து விதி கொடுப்பனைகள் என்பது ஒரு மனிதனை பிறப்பு முதல் இறப்பு வரை கொண்டு செல்லும். அதனால அந்த லக்ன பாவம், மூன்றாம் பாவம், ஐந்தாம் பாவம் என்பது இந்த பையனுக்கு கெட்டிருக்கிறது. அதனால விதி கொடுப்பனை கெட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இருக்கும், ஆனால் தற்காலிக விடிவு காலமாக அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை என்பது அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். ஆனால் பிறகு அந்த முழுமையாக விடுபட முடியாது. அப்பப்ப இது போன்ற பிரச்சனை என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் சந்தித்த அந்த சூழல் என்பது இருக்காது என்பதையும் சொல்லணும். ஏன்னா சந்திர தசை என்பது விதி கொடு அந்த விதி கொடுப்பனையுடன் சேர்ந்து அந்த சந்திரன் என்ற தசை நடத்தக்கூடிய கிரகமும் அந்த தொடர்பில் இருந்து கெட்டிருக்கு. ஆனால் பிரச்சனை என்பது அதிகமாச்சு. ஆனா அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் பார்க்கும்போது செவ்வாய் தசை அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு லக்னத்தை தீங்கி விளைவிக்கக்கூடிய பாவங்களை தொடர்பு வந்து தசை நடத்தவில்லை. அதனால் இந்த பிரச்சனைக்கான உண்டான வீரியம் என்பது குறைக்கப்படும். ஆனால் இது வந்து நிரந்தரம் இல்லை, தற்காலிகமான ஒரு விடிவு காலமாக தான் இருக்குமே தவிர நிரந்தர விடிவு காலம் இல்லை. அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி காலத்தில் இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து தலை தூக்கும். அதே போல இந்த செவ்வாய் தசையில என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். தற்காலிகமாக இந்த பிரச்சனை இல்லை சார் என்ற ஒரு நற்செய்தியும் சொன்னாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி நானும் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அன்னைக்கு என்னோட ஜாதகம் பார்த்துக்கலாம். இப்போது உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்களின் அஸ்தோ பரத்கரன். நன்றி, வணக்கம்.